கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு தேசத்துல கர்த்தரை விசுவாசிக்கக்கூடிய ஒரு உண்மையான பக்தன் ஒருவன் இருந்தாராம். இவருக்கு திடீரென ஒரு டிபி வியாதியும் அட்டாக் ஆயிடுச்சான். இந்த டிபி வியாதி வந்ததுனால அவர் என்ன பண்ணாரன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீர் என்னுடைய வியாதிகளை நோய்களை சிலுவையிலே சுமந்திருக்கிறீங்க, இந்த பூமியில நாங்கள் சுகமாய் வாழ்வதுதான் உம்முடைய விருப்பமாய் இருக்கிறது, எனவே நீர் என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபித்து விட்டு என்ன பண்ணாரானா, அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்று அங்க தன்னுடைய உடம்பை வந்து பரிசோதிக்கும்படி அந்த டாக்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாராம். டாக்டரும் அவருடைய உடம்பை வந்து எக்ஸ்ரே பண்ணி பார்க்கும் பொழுது அவருக்கு டிபி இருப்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு இன்னும் டிபி இருக்குங்க, நீங்க உடனே மெடிசன்லாம் எடுத்துங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த விசுவாசி சொன்னாராம், இல்லை 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 டாக்டர், எனக்கு டிபிலாம் கிடையவே கிடையாது, என் ஆண்டவர் நிச்சயமாகவே என்னை சுகப்படுத்துவார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு முறை எடுங்க டாக்டர், எனக்கு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கன்னு சொன்னாராம். டாக்டரும் இவர் விசுவாசத்தை பார்த்துட்டு சரி மறுபடியும் நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாராம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா மறுபடியும் அவருக்கு என்னென்ன இருந்துச்சான்னா, டிபி இருப்பது கன்ஃபார்ம்னு வந்துச்சான். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாக்டர்கிட்ட, டாக்டர் இல்லை இல்லை, நான் வந்து எனக்காக இயேசப்பா வந்து சிலுவையில் சுமந்துட்டார், என் வியாதியெல்லாம் நீக்கிட்டார், அதனால் நான் சுகம் அடைஞ்சிட்டேன், நான் இந்த பூமியில் சுகத்தோடு வாழ்வேன், அதனால் நீங்கள் மீண்டும் எடுத்து பாருங்கள் டாக்டர், இப்போ நான் எனக்கு சுகம்னு வரும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாராம். இந்த டாக்டரும் என்னடா இவனோட போராட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சரி நமக்கு தேவை ஃபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே மூன்றாவது முறையும் ரிப்போர்ட் வந்துச்சா இவருக்கு டிபின்னு சொல்லி. பாருங்கள், இந்த விசுவாசி இவர் தளர்ந்து போகாம என்ன பண்ணார்னா, மீண்டுமாய் ஆண்டவரிடத்துல ஜெபித்துட்டு ஆண்டவரிடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் வியாதியை குணமாக்கும், நீர் ஏன்னா அந்த பூமியில வாழ்வது உமக்கு பெரிய சித்தமா இருக்கிறது, நாங்க சுகமா இருப்பதுதான் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நான்காவது முறையா டாக்டர் கிட்ட போய், டாக்டர் இப்ப எடுங்க டாக்டர், உண்மையாகவே எனக்கு வந்து சுகமாயிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொன்னாராம். அதே போல இந்த டாக்டர் எடுத்தாராம். பாருங்க, அங்க ஒரு மிகப்பெரிய ஷாக் இருந்துச்சான். என்ன ரிப்போர்ட் வந்துச்சான்னா, இவருக்கு டிபியே இல்லை, இவருக்கு எல்லாமே நார்மலா இருக்குதுன்னு சொன்னாராம். உண்மையாகவே இந்த விசுவாசியனுடைய இந்த விசுவாசம் மிகப்பெரியதா இருக்குதுங்க. பாருங்க, இவருடைய ஜபமும் விசுவாசம் தான் இவரது பிணியை, அதாவது இவருடைய வியாதியை இங்கே குணமாக்கினதாக இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய வசனம் வந்து குணமாக்கக்கூடிய வல்லமை இருந்த போதிலும் இவரும் கர்த்தரை விசுவாசித்தாரு. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்ததுனால அங்கே பாருங்க, ஒரு மிகப்பெரிய வியாதி இவருடைய வாழ்க்கையிலே மாறின விதத்தை, தேவ மகிமை இவர் பார்த்த தன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் மறைய வேண்டுமா, சூழ்நிலைகள் மாற வேண்டுமா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, விசுவாசத்தோட கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் பிடித்து கொண்டு, ஆண்டவரே இந்த காரியத்தில் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காட்டுங்க, உம்முடைய மகிமையை நீங்கள் விளங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து அந்த காரியத்திற்காக நீங்கள் வந்து தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனும் தன்னுடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 11:40 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம் என்று சொல்லி. எனவே தொடர்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தில் தேவனது மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் கொடுத்த உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இன்றைக்கு யாரெல்லாம் இந்த டெய்லி சென்ட பார்க்கிறாங்களோ, எந்தெந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, தேவரீர் நீர் எழுந்தருளி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய், உம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் மகிமைப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.